ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான சக்கரை பொங்கல் எப்படி நல்லா கொலைவாக நல்லா தித்திப்பாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வாங்க நம்ம இன்றைக்கி குக்கர்லேயே செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது நான் மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் நம்ம ரேஷன் அரிசியிலையுமே செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும் பொங்கல். இப்போ நான் அரிசியை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றலாம். எந்த டம்ளரால் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளர்லையே 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி கணக்கு. நம்ம பார்த்திங்கன்னா 1 டம்ளர் பால் சேர்த்திருக்கிறோம், அதனால 3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போலாம் நல்லா நமக்கு சாதம் வெந்து வரும்போதே பார்த்திங்கன்னா நல்லா குழைவாக வந்துடும். பொங்கல் பார்த்திங்கன்னா நமக்கு அரிசி அரிசியாக இருந்தால் அது நல்லா இருக்காது, நல்லா குழைவாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம சேர்த்துற வெல்லம் நல்லா இனிப்பு நல்லா தூக்கி காட்டும். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அரிசி அதோட சேர்த்துட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு 4 விசில் வரட்டும். 4-5 விசில் வந்தாலே பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு அரிசி குழைவாக வெந்திருக்கும். இப்போ நமக்கு 4-5 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெல்லம் இதெல்லாம் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 4-5 விசில் வந்து நமக்கு ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நமக்கு பொங்கல் நல்லா குழைவாக இருக்குது பாருங்கள். அரிசி நல்லா வெந்து வந்துருச்சு சாதம். இப்போ நம்ம எடுத்து தட்டி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் சர்க்கரை, வெல்லம், அப்புறம் நெய் எல்லாமே உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க, இல்லை குறைவாகவும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெய் ஒரு பேனில் சேர்த்துட்டு முந்திரி கிஸ்மஸ் ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் முந்திரி போட்டு நல்லா வறுத்துட்டேன். இப்போ நம்ம கிஸ்மிஸுமே போட்டுட்டு ரெண்டுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் கிஸ்மிஸ் அதிகமாக பிடிக்கும்னா அதை சேர்த்துக்கோங்க, இல்லை முந்திரி அதிகமாக பிடிக்கும்னா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கிஸ்மிஸ் முந்திரி போடுறோமோ நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும் போது வாயில் கடிப்படுற மாதிரி, இந்த மாதிரி ரொம்ப நம்ம இந்த கிஸ்மிஸ் வந்து கருக விட்டுறாமல் இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரும்போதே பார்த்தோம் எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வர்றப்போ எடுத்துகிட்டு நம்ம இதை நல்லா பொங்கலோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், பொங்கல் இப்போவே நமக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் வெல்லம் இன்னும் நல்லா டார்க் கலரில் சேர்த்திங்கன்னா பொங்கல் உங்களுக்கு நல்ல கலராக வரும். பட் ஆனால் மெத்தட் நம்ம இதே மாதிரி செஞ்சோம் அப்படின்னா எந்த மாதிரி வெள்ளத்தில் செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வச்சு மறுநாளே சாப்பிடும்போதும் கூட இதை அப்படி நல்லா அல்வா மாதிரி இருக்கும் பொங்கல். பாருங்கள், சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அவ்வளோதாங்க. இவ்வளோ சீக்கிரமாக பொங்கல் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக குக்கரில் டக்குன்னு ஆசைப்பட்டோன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட ஷோவில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பட்டனை க்ளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.